நண்பர்களே இப்போ வந்து ஜென்ஷனுங்கிற மருந்துக்கும் கார்ஸுங்கிற மலர் மருந்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஜென்ஷன்கிற மருந்தும் கார்ஸும் தன் நம்பிக்கை இழப்புக்கு தான் கொடுத்துக்கிட்டே வர்றோம் ஜென்ஷன் மருந்து என்னென்னா அவருக்கு விஷயங்கள் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் ட்ராபேக் ஆனதுமே அவர் வந்து நம்பிக்கை இழந்துருவார் அவ்வளோதான் போல இருக்குது இந்த மே இது அவ்வளோதான் போல இருக்குது நமக்கு காரியம் நடக்காது அதாவது இதுக்கு வந்து ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இந்தியர்கள் பூரா பேரும் கிரிக்கெட் பார்க்குறத சொல்லலாம் அதாவது எப்படின்னா இந்தியாவில் டே மேட்ச் அல்லது டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடக்குன்னா ஒரு பேட்ஸ்மேன் இறங்கி அடிச்சுக்கிட்டே இருப்பார் ஆஹா ஓஹோன்னு இந்தியாவில் உள்ள நூற்றி இருபத்தி ஒரு கோடி பேரும் புகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க நாலு விக்கெட் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இனிமேல் ஜெயிக்காதுன்னு நூற்றி முப்பது எவ்வளோ பேரும் இருக்காங்கல்ல எத்தனையோ கோடி பேர் அத்தனை பேரும் நம்புவாங்க இன் இனிமே ஜெயிக்காது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னா அதே இது வேற ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு இப்போ இங்கிலாந்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாவது விக்கெட் விழுந்துட்டா கூட இந்தியாக்காரங்க இப்போ ஆஸ்திரேலியாக்காரை அடிச்சிருவாண்டா கடைசி விக்கெட்டில் கூட அடிச்சுடுவாண்டான்னு பேசுவாங்க அதே இது இந்தியாக்காரங்க நாலு விக்கெட் விழுந்துட்டா கூட அவ்வளோதான் இந்தியா தோற்றுரும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க இதுதான் ஜென்சன் டைப் நபர்களுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் கார்ஸ் என்னென்னா ஆரம்பத்துலேயே நம்பிக்கையே இருக்காது இது ஒன்றும் கதைக்கு ஆகாதுங்க அப்படின்னு இப்போ ஒருத்தர் பேட்ஸ்மேன் இறங்குறாரா அவர் அவ்வளோதான் இவர் என்னத்தை விளையாட போகிறாருன்னு முதல்லையே முடிவு பண்ணிடுறது இதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு கார்ஸுங்கிறது நம்பிக்கையே இருக்காது ஏதோ எட்டு விக்கெட் விழுந்துருச்சு பவுலரை இறக்கி விடுறோம் அப்படிங்கிற கதை தான் அவர் போய் என்னத்தை அடிக்கப் போகிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கார்ஸுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது இந்த காரியம் நடக்கணும்னு இந்த நோய் குணமாகணும்னு எந்த நம்பிக்கையும் இருக்காது எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை செய்வார் ஆனால் ஜென்சன் அப்படி கிடையாது அவருக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் வாழ்க்கையில் வெற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ட்ராபேக் விழுந்தால் போதும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க மொதல் விக்கெட் விழுந்ததுமே ரெண்டாவது விக்கெட் மூணாவது விக்கெட் விழுந்தோம் டக்கு டக்குன்னு அவ்வளோதான் போச்சுரான்னு முந்நூறு ரனுக்குள்ளே ஆல் அவுட்டு அப்படிம்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் ஜென்ஷனுக்கும் கார்ஸுக்கும் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு மருந்து கொடுத்தோம்னா வெற்றி பெறலாம் நன்றி